கேர்ள்கிட்ட சம்பந்தமா டெய்லியும் ஒரு டாபிக் எடுத்து பேசலாம்ன்றது சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க காயின் வாங்குங்க காயின் வாங்குங்கன்னு சொல்றீங்க. காயின் வாங்கினதுக்கு அப்புறமா அது தேவைப்படுற நேரத்துல சேல் பண்ணுங்க, அந்த காசை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கோல்டு ஜொல்லா வாங்கி அதை வச்சோம் அப்படின்னா நம்மளால மீட்க முடியும். சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி அதை நம்ம திரும்ப வாங்குறது? கோல்ட் ரேட் அதிகமாகிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்காக நான் என்னோட சஜஷனை சொல்றேன். நம்ம வந்து நம்ம என்ன தேவைக்காக வாங்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தானே நம்ம சேர்க்கவே ஆரம்பிக்கிறோம். இதுக்காக தான் நம்மளுக்கு சென்டிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காயின் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா என்னால அந்த ஜொல்ல மீட்கிறதுக்கு பணத்தை சேர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜொல்ல வாங்கி நீங்க சேர்க்க ஆரம்பிங்க. ஜொல்லுக்கும் காயினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா செய்கூலி சேதார ரொம்ப அதிகமா இருக்கும். ஜொல்ல வாங்குற பட்சத்துல சேல் பண்றதுக்கு எதுக்கு ஜொல்லு? அதுக்காக தான் நான் வந்து சேல் பண்ணோம் அப்படின்னு வாங்கும் போதே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா காயினை வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னக்கூடிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ரெண்டு பர்பஸ்க்காக காயின் வாங்க போறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ரீசன்ட் டைம்ல நான் எதுக்காக காயின் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னால ஒரு 3 பவுனுக்கோ 4 பவுனுக்கோ ஜொல்ல வந்து பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து காசு சேர்த்து வச்சு 2 லட்சம் 3 லட்சம் ரெடி பண்ணி போய் நகை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, என்னால் எவ்வளோ வந்து ஒவ்வொரு மாதமும் மிச்சம் பண்ண முடியுமோ அந்த மிச்சமாகிற பணத்துக்கு காயினை மாற்றி இப்போதைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னைக்கு அந்த காயினெல்லாம் சேர்ந்து 3 சவரனை ஆகுதோ அன்னைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த காயினை கொடுத்தேன் அப்படின்னா அந்த காயினுக்கான செய்கூலி சேதாரம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுக்க வேண்டியிருக்கோம். சாரி, காயினுக்காங்கன்னு சொல்கிறேன், வாங்க போகிற அந்த ஜொல்லுக்காக செய்கூலி சேதாரம் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 20,000 30,000 கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இதே நேரத்தில் 3 லட்சம் அப்படின்னா நம்ம எங்க போறது? இதுக்காக தான் நான் வந்து காயின் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னொரு க்வெஸ்சனையும் இந்த இடத்துல நீங்க கேட்பீங்க, என்ன அப்படின்னா காயின் வாங்குறீங்க இல்லையா, அப்போ போட போற விஏவா இருக்கட்டும் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் உங்களுக்கு அது வேஸ்ட் தானே அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு கஷ்டமான விஷயம்தான். 500,000 வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சோம்னா மாசம் மாசம் 5,000 6,000 வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத செலவுக்கு போய் வீணாகிக்கிட்டு தான் இருக்குது. கையில பணமாவே வச்சிருந்தோம் அப்படின்னா பணத்துக்கு மதிப்பு இல்லாமையும் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்து தங்கத்தை காசாக மாற்றி எனக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை ஜொல்லாக மாற்றிக்க போகிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னொரு பர்பஸ்க்காக சேர்க்கணும், இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்காக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா ஹோம், என்னோட ட்ரீம் ஹோம்க்காக பல்க்காக திடீர்னு பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது தானே. அப்போது காயினை வாங்கி நாங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சென்டிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. இதுக்கு இதேவும் நீங்கள் ஜொல்ல எல்லாத்தையும் சேல் பண்ணி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அது என்னைக்குமே வருத்தமா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம காயினை வாங்கி நம்ம சேர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது காயின் தானே, நம்ம வீடு வாங்குறதுக்காக தானே காயினை வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சோம், பிறகு நம்ம வருத்தப்படணும், திரும்ப வாங்கி சேர்ப்போம் அப்படின்னு நம்ம ஈஸியா அதை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். சென்டிமெண்ட்டுக்குள்ள லாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொன்று கோல்டை பற்றி நீங்கள் கேட்ட பதிலுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், சின்னது அந்த லைக் பட்டனை மட்டும் ப்ரெஷ் பண்ணிடுங்க. நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.